ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. நான் மாதவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, வாய்ப்புண் எதனால் வருகிறது, அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாய்ப்புண் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளால ஒரு சாப்பாடு கூட வந்து சாப்பிட முடியாது, மற்றவங்ககிட்ட பேச முடியாது, நம்மளோட செயல்பாடுகளே டோட்டலாக குறைஞ்சு போகிற அளவுக்கு இந்த வாய்ப்புண் வந்து பாழாய்ப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ப்புண் வந்து ஒருத்தருக்கு லைஃப் ஃபுல்லாக தொடர்கதையாக கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் வரும், ஒரு 4-5 நாளில் வந்து சரியாகும், திரும்ப அடுத்த மாதம் வரும், திரும்ப 2-3 மாதம் கழித்து கேப் விட்டு வந்து இந்த வாய்ப்புண் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்துல மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான் நமக்கு. ஒரு சிலருக்கு வந்து நாக்கு சுற்றி வந்து புண்ணாயிரும், நம்மளால் எந்த உணவுமே வந்து சாப்பிட முடியாது. இதனால் உடலில் வந்து பல உபாதைகள் வந்து ஏற்படக்கூடிய காரணமாக இந்த வாய்ப்புண் வந்து அமையும். ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வந்து தப்பிக்கலாம், எப்படி வராமல் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னா, இந்த வாய்ப்புண் வர்றதுக்கு முக்கியமாக ஒரு 4 ரீசன்ஸ் இருக்குது. இந்த 4 காரணங்களை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி இதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாய்ப்புண் வந்து வரவே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து உடல் சூடு. உடல் சூடு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புண் வரும். உடம்பு வந்து அக்னியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த உடல் சூட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக குறைக்கணும். உடல் சூட குறைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் வந்து உணவு முறைகளில் மோர் வந்து எடுத்துக்கணும். ஸோ மோர் வந்து சாப்பிட்டா சளி பிடிக்குது அப்படின்றவங்க மோரில் வந்து மிளகு தூள் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம், அல்லது மஞ்சள் தூள் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் வந்து குளிர்ச்சி அடையும். ஒரு சில நாட்கள் வந்து நீங்கள் இளநீர் எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வந்து நல்லெண்ணெய் குளியல், நல்லெண்ணெயை வந்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சி நல்லா ஊற விட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் உடல் சூடு வந்து கண்ட்ரோலில் இருக்கும். வெந்தயம் சாப்பிடலாம். வெந்தயம் வந்து நைட்டு ஊற போட்டு காலையில் வந்து சாப்பிடலாம், இல்லை வெந்தய களியாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதனாலே ஒரே நாளில் ஹேண்டில் பண்ணக்கூடாது சொன்னேன்றதுக்காக. ஒரு நாள் வந்து நீங்கள் இளநீர் குடிக்கிறீங்கன்னா ஒரு நாள் வந்து மோர் எடுத்துக்கலாம், ஒரு நாள் வெந்தயம் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுட்டே வரணும். இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உடல் சூடு வந்து உங்களுக்கு தனியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீரக தண்ணீர். நைட்டு நீங்கள் வந்து குடிக்கிற வாட்டரில் வந்து சீரகத்தை கொஞ்சோண்டு கலந்து வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியில் வந்து சீரகம் ஊறிடும். காலையில் வந்து சீரகத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியை மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடலாம். இதை வந்து அடுத்த நாள் நீங்கள் வாட்டர் குடிக்க போகிறீங்க அப்படின்னா மொதல் நாளே வந்து நீங்கள் செஞ்சு வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த வாட்டரை வந்து குடிச்சிட்டே வரலாம். இது வந்து உடல் சூட்டை தணித்து வாய்ப்புண்லேருந்து தப்பிக்கிறதுக்கான காரணங்கள். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, விட்டமின் பி உங்கள் உடம்புல கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது கூட வாய்ப்புண் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். அப்போ விட்டமின் பி எதில் இருக்கும், நம்ம என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிட்லாம். நிறைய பச்சை காய்கறிகளில் வந்து விட்டமின் பி இருக்குது, பயறு வகைகளில் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் உணவில் அன்றாடம் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் பி குறைபாடு வராது, வாய்ப்புண் வராமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அஜீரணம். அஜீரண கோளாறு இருந்துச்சு, நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து சரியாக ஜீரணம் ஆகலை, அடிக்கடி வந்து அஜீரணம் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வாய்ப்புண் பாதிப்பு வந்து ஏற்படும். அவங்க என்ன பண்ணணும்னா, நார்மலாக ஒரு காஃபி டீ குடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இஞ்சி காஃபி இஞ்சி டீயை வந்து மாற்றிக்கிறலாம், அல்லது புதினா வந்து உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். புதினா சட்னி, புதினா தோசை, புதினா துவையல், இந்த மாதிரி புதினா வகைகளை வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கலாம். நார்மலாக ஒரு வாட்டரில் புதினா இலைகளை பறித்து நீங்கள் ஹீட் பண்ணி காய்ச்சி பாதியை சுண்டவும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட அஜீரண கோளாறு வந்து உங்களுக்கு குறையும். காரமான உணவுகள் வந்து கம்மியாக எடுத்துக்கணும். காரம் அதிகமாக சேர்த்தாலும் ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது, அஜீரணம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த அஜீரண கோளாறை வந்து குறைக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல மெத்தட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாய் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வாயை கண்டிப்பாக வந்து சுத்தமான முறையில் வச்சுருந்தோம்னா வாய்ப்புண்ணிலேருந்து தப்பிக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டயர் இருக்கோ ஸோ அந்த நாட்களில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வாயில் விட்டுறீங்க. வாயில் விட்டுட்டு முழுங்கக்கூடாது. ஸோ முழுங்காமல் இப்படி வச்சு கொப்பளிச்சுக்கிட்டே இருங்க. உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த நல்லெண்ணெய் வந்து எல்லா இடத்தையும் வாயும் ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட அங்கிட்ட ஒதுப்பிக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி ஒதுப்பிக்கிட்டே இருந்து ஒரு கால் மணி நேரம் நீங்கள் ஒதுப்பிட்டு அந்த நல்லெண்ணெய் வந்து துப்பிடலாம். இதனால் என்ன ஆகும்னா, வாய் வந்து இலகுவாகும், வாயில் இருக்க ஹீட் ஃபுல்லாக இறங்குறோம், வாய் சுத்தமாகும், உங்களுக்கு வாய்ப்புண் வராமல் இருக்கும். இன்னொன்று, இதே மெத்தட் வந்து மணத்தக்காளி கீரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையை வாங்கிட்டு நல்லா வந்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு 4-5 இலைகள் எடுத்து வாயில் போட்டு நீங்கள் ஒரு பபுள் கம் மெல்ற மாதிரி மென்னுக்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் மெல்ல முடியுமோ வாய் வலிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் மென்னுட்டு நீங்கள் அந்த சாரை வந்து குடிச்சிடலாம். குடிச்சிட்டு கீரையை மட்டும் நீங்கள் வெளியில் துப்பிடலாம். இது வந்து வாய் சுத்தமாக இருக்கிறதுக்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தடு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்புண் வராமல் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இது வந்து உதவும். ஸோ முதல் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் உங்கள் உடம்புல
எதனால வந்து வாய்ப்புண் வருது அப்படின்னா, உடல் ஹீட் அதிகமா இருக்கிறதுனாலயா, இல்ல விட்டமின் டி கம்மியா இருக்கிறதுனாலயா, இல்லனா வாய் சுத்தம் இல்லாம இருக்கிறதுனாலயா, அல்லது அஜீரண கோளாறா? இந்த நான்கு காரணங்கள் தான் நிறைய பேத்துக்கு வந்து வாய்ப்புண் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஸோ இதுல எந்த காரணம் வந்து உங்களுக்கு வாய்ப்புண் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்து அடிக்கடி ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு மேலும் வாய்ப்புண்கள் வராம வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஷேர் பண்ணுங்க. இப்பதான் சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மண் வளத்தை காப்போம்.